ஸோ லைவ் கவுண்டரு கிச்சன்லேயும் போயிட்டுருக்கு, டைனிங் ஹால்லையும் போயிட்டுருக்கு. இப்போ கிச்சனில் போயிட்டுருக்கதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டைனிங் ஹாலில் போகிறதும் உங்கள் நோட்டீஸ் நான் கொண்டு வந்துட்டேன். இது வந்து மசால் தோசை முகூர்த்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தோசை ஊற்றிட்டாரு, இப்போ மசாலா வைக்கிறாரு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா லைவ் கவுண்டர் வெளில போடுறோம் அப்படின்னா அந்த கவுண்டர் நம்மளுக்கு போதுமான தோசை கிடைக்காது. ஒரு பஞ்சில் 150 பேர் வந்து உட்கார்றாங்க நம்ம போது, கண்டிப்பாக இந்த கல்லோட உதவி நம்மளுக்கு தேவை. அதுதான் அதனால்தான் வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்தி ஆகிய நான் வெளில வந்து ஒரு 15 பர்னர் உள்ள தோசை போடுறேன். உள்ள இந்த கல் தோசை போடுற ரேஞ்சும் நான் பயன்படுத்துகிறேன். பார்த்து அனைத்து நல்ல உள்ளதுக்கு மிக்க நன்றி. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், தோசை இஸ் ஓவர். இப்போ லைனுக்கு போயிடும். ஆமாம், அதாவது டைனிங் டேபிளில் இருந்து போனதை நீங்கள் பார்த்தீங்க, இப்போது கிச்சன்லேருந்து போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் மை கஸ்டமர். வாழ்க வளமுடன்.